ஓகே பாத்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரிப்பு தான் எல்லாமே. இந்த ஸ்ட்ரிப்பு ஓப்பன் பண்ணிங்கனாவே பேக் சைடு ஓப்பன் ஆகிக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெலோடி மேக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கடந்த வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோம்னா, மெலோடி மேக்கர்ஸ் வச்சு எப்படி சவுண்ட் கிரியேட் பண்ணுறது, அதோட ஒயரிங் கனெக்ஷன் எப்படி பைக்கில் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த மெலோடி மேக்கருக்குள்ள அப்படி என்ன இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளேயும் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, அப்படி என்ன தான் உள்ளே இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கிழிச்சிங்கன்னா கேரண்டி இல்லை. அதனால் வந்து இப்போ நான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா கேரண்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரிப்பு தான் எல்லாமே. அந்த ஸ்ட்ரிப்பு ஓப்பன் பண்ணிங்கனாவே பேக் சைடு ஓப்பன் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா அவள் தான் பேக் சைடு ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்குறப்பே தெரியுது, உள்ளே வந்து காயில் கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே ஒன்று தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த காயில் தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் கொடுக்குறப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் வந்து பவர் ஆகி, அதாவது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி, இந்த உள்ளே இருக்கிற ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலே வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகிறப்ப தான் அந்த சவுண்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு சின்ன சர்க்யூட் வேணும்ல, அந்த சர்க்யூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிலே கண்ட்ரோல் ஆகி வெளியே வந்து அவுட் புட்டுது. இப்போ எதுக்கு இந்த ரிலே டேரெக்டாகவே கொடுக்கலாமா நீங்கள் கேட்கலாம், ஆனால் 12 வோல்ட் 10 ஆம்ப்ஸு இது இல்லைன்னா அது கண்டிப்பாக அவுட் ஆயிரும். அதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா ரிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் ரன் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு டிவைஸு. மற்றபடி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, பேசிக்காக இருக்கக்கூடிய சுவிச் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எம்டி காம்போனன்ஸ் தான், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் காம்போனன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு விஷயத்தை எப்படி உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுருந்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பீஸ் அவுட்.